ஐஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வீட்டிலே செஞ்சுக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ அண்ணனுங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு வாங்கி போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த ரைட் சைடில் உட்காந்துருக்கிற இந்த அண்ணன் சட்டப்படுறேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு பாடி பில்டராக வரணும் ஒரு கனவு. பார்த்திங்கன்னா சூழ்நிலை வர முடியல, சரி எப்பாதே போனாலும் பிடிச்ச பாதை வந்து என்றைக்குமே தள்ளப்படாது. ஸோ அதுக்காக சேவிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து வாங்கியிருக்கான். அதை இன்றைக்கி வந்து அசம்பிள் பண்ணுற வீடியோ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொரோனா டைம்லேயே ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் வாங்கியிருக்கோம், அதுதான் இது. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் ஓல்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கடமடா கடமெலாம் நாடுது, அதனால் இப்போ நியூவாக வாங்கியிருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு தான் இப்போ ஒன்றா இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பண்ணுச்சு இதுவா, இது அடியில் வருது. இதே பிரிச்சு அடியில் வருதுன்னு அப்படி கவரோடு இருந்துட்டு போகுது, டேமேஜ் இருக்குது இல்லை. அடியில் வருதுன்னு அப்படியே போட்டுரு, அடியில் கீழே பேஸ்மெண்ட் அது. ரோப்லாம் இழுக்கிறதுக்கு இருக்குல்ல. வாசல் வாசல் இதுதான் ஜானி சிங்ஸோட வெப்பன். வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணியாச்சு. லெக் எக்ஸ்டென்ஷனுக்கு இது வந்துட்டு இப்போ ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்துட்டு நம்ம பேக் குஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் வந்துட்டு வரும். பிரிக்க வேண்டாம், அப்படியே இருக்குது, பிரிக்க வேண்டாம், நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் போட்டு நெட்டடிச்சுன்னு ஒன்று போயிடும். ஸோ லைஃப் லைன் வே டு ஃபிட்னஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தா வந்துட்டு ரெசிஸ்ட் பார், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் போல்டுக்கணும். இது வந்துட்டு ரெசிஸ்ட் பார் இங்கே வைக்கணும். இது இப்படி வரும் இப்படி வரும்னு பார்த்துக்கணும். இது தை இந்த பக்கம் பார்த்தோம்னா தான் வச்சுருக்கணும். ஓகே ஸோ ரெசிஸ்ட் பார் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சும்மா இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா இதாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் லைட்டாக. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தான் டைட் பண்ணணும். டாப் பீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து இங்கே வச்சுட்டோம்னா இந்தாண்ட ஒரு புள்ளி இந்தாண்ட ஒரு புள்ளி போட்டு ரோப்புக்காக இதை வந்து கொடுக்குறது. லைஃப் லைன் வே டு ஃபிட்னஸ். ட்ரெஸ்பார் அசம்பிளி அது வந்து இங்கே சென்டரில் வரும். ஒட்டு தான் அந்த நெட்டு வந்து அங்கே போடணும். மேலே தூக்கி இன்னும் மேலே தூக்கி இன்னும் ஒட்டாத ஒட்டாதா நம்ம ட்ரெஸ்பார் அசம்பிளி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து அந்த ரோப்போட இது வரும். இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லைட் போடுறதுக்கு. பெக் டெக் ஹேண்டில்ஸ் இது பேர் தான் வந்து பெக் டெக் ஹேண்டில்ஸ். இது வந்து நம்ம அந்த பட்டர்ஃப்ளை போடுவோம் இல்லையா செஸ்ட்டுக்கு அந்த ஒர்க் அவுட் போடுறது. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொடுத்த மினிட்டு கைட் மாதிரி இந்த கைட் ரெட் கைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ரோல் ஆகுது. ஓகே ஃபைன். அடுத்தது வந்து ரைட் சைடு வந்து அந்த பெக்டெக் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரைட் சைடோடைய ஹேண்டில்ஸ் போடுறோம். முடிச்சா ஓகே. ஓகே நெட் கொடுக்க கொடுக்குற ஸ்டைல் மாதிரி எப்படி ஸ்டைல் சாப்பிட்டி கொடுக்குறேன். நம்ம இப்போ வந்து நம்ம பட்டர்ஃப்ளை அந்த பிக் டிக் ஹேண்டில்ஸ் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரோப்ஸ்லாம் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம அப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி இங்கே வச்சுருக்கோம். இதோ இங்கே இருக்குது. ஏன்னா திரும்ப வந்து அவங்க யோசனை பண்ணணும். ஏன்னா இந்த ராடு போட்ட பிறகு தான் அது போடணும். அதுக்கு மாதிரி அவசரப்பட்டு போட்டு தெரியாமல் வந்து இந்த ஸ்ட்ரைட் ராடை வந்து நம்ம பார் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். கீழே தெரியும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் ராடுக்குள்ளே. இதுதான் மெயின். அந்த இந்த கோடு கீழே வரணும். இந்த கோடு கீழே வரணும் போடு. கிரீஸ் கொஞ்சம் போகிறோம் கிழிச்சா அப்படி இழுத்து பிடிச்சி போடுங்க. ஹோலி கோலி மாதிரி
10 கிலோ வருது, 10 கிலோ போடு. 10 பிளேட் தான் கொடுப்பாங்க. யா 10 பிளேட். எத்தனை பிளேட் இருக்கு என்ன? சாமி இந்த ரேட். இப்படி இடிச்சுக்கிட்டே கிடக்குமா? இப்போ இது வந்து நார்மல் வெயிட், வெயிட்லேயே இருக்கு, இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை வராது. இங்கே இந்த குச்சி ஓகே. இப்போ வந்து சீட் ஃபிக்ஸிங் பண்ணுறோம். திருப்பி வை, திருப்பு, இப்படி திருப்பு. இந்த படி நட்டு போ, படி ஓட்டை போ கரெக்டாக. சீட்டி வந்து இப்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அங்கே அந்த சீட்டி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எடுத்து அவரே தான் தம்பிங்க போய் பரவாங்க, மண்ணோண்டு போயிட்டான். ஒர்க்கு பாதி மிஷின் வந்து செட் பண்ணியாச்சு. இதில் ஒரு 30% ஒர்க் வந்து இருக்குது. ஸோ நான் வெயிட் மாட்டியாச்சு. இப்போ வந்து ஹேண்டில் எல்லாம் மாட்டுறோம். இன்னொன்று அந்த போல்ட்டு கழட்டு போடுவீங்க, அது இதுக்கு கைப்பிடிக்கு, கைப்பிடிக்கு இன்னொன்று கீழே பிடிக்கும் போது. நம்ம புள்ளி எல்லாமே மாட்டியாச்சு. ரோப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் அது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மீது எல்லாமே நம்ம வந்து மாட்டியாச்சு. ஸோ இங்கே ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விங்ஸ் வந்து மாட்டுறதுக்கு அந்த ராடு மாட்டுறதுக்கான இடம். ஃபைனல் டச்க்கு வந்தாச்சு. ரோல் கலர் இப்போ வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஏ நேரவி தூக்கிவி. ஓகே இப்போ ரோப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்குது. இல்லை இல்லை இரு. இப்போ வந்து நம்ம புள்ளிக்குள்ளே ரோப்பில் மாட்டி ஓரளவுக்கு ஒரு 90% வந்து நம்ம வந்தாச்சு. இன்னும் ஒரு 10% இருக்குது நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரே வந்து கைஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. நாங்கள் இன்னும் வந்து அதை ஒர்க் அவுட் போட்டு பார்க்கல கொஞ்சம். அதாவது ஒரு பக்கம் டைட்டாக, ஒரு பக்கம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ க்ரீஸு இந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். ஒரே ஒரு வெயிட் மட்டும் போட இருக்கிறதுலேயே கம்மியாக போடுவேன்.